வணக்கம் நட்புக்களே, இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை தூக்கி அடுப்பு மேலே வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு தவளை தூக்கி அதுக்குள்ளே போடுங்க. அந்த தண்ணி வந்து சூடாக ஆரம்பிக்கிற வரைக்கும் தவளை அழகாக நீந்திக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் சூடாக ஆரம்பித்தோடனே இந்த தவளை வந்து தண்ணியோட வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடம்ப சூட்ட மாற்றிக்கும். இன்னும் தண்ணி கொஞ்சம் சூடாக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் தன்னுடைய வெப்பத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதாவது தண்ணியோட சூடு மாற மாற அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய உடம்பு சுட்ட மாற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு நிலைமை வரும், அந்த தண்ணியோட கொதிநிலை ரொம்ப ஜாஸ்தியாகி தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே அந்த தவளையால் தாங்கிக்க முடியாது, இதுக்கு மேலே தண்ணிக்குள்ளே இருக்க முடியாதுடா அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்ன பண்ணும், அந்த தவளை வந்து தண்ணியிலேருந்து தாவி குதித்து வெளியே போக முயற்சி பண்ணும். ஆனால் அந்த தவளையால் முடியாது. ஏன் தெரியுமா, அவ்வளவு நேரம் அந்த தவளை வந்து அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடம்பு சுட்டை மாற்றி மாற்றி அந்த தண்ணியோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்குது. தான் நிலைமை அறிஞ்சு வெளியே குதிக்க முற்படவே இல்லை. அந்த முயற்சியிலே தன்னுடைய சக்தியை ஃபுல்லாக இழந்துருது. எப்போ நிலைமை கைமீறி போகுதோ அப்போ தாவி குதிச்சு வெளியே போகணும்னு முயற்சி பண்ணுது. ஆனால் அது முடியாது, ஏன்னா சக்தியை ஃபுல்லாக இழந்துருச்சு. கடைசியில் என்னாகும், அந்த தவளை செத்து போயிடுது. இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய மனசையும் உடம்பையும் நினைப்பையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். எப்போ நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளோ சூழ்நிலைகளோ மற்ற மனிதர்களோ நம்மளை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்களோ அப்பமே நம்ம சுதாரிச்சுக்கணும். ஆஹா, நாம மற்றவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள பிரச்சனையோட கட்டுப்பாட்டுக்குள்ள போகக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சுக்கிட்டு நிலைமைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும். நிலைமை கைமீறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இழப்புல தான் போய் முடியும். நாம நம்மளோட நிலைமைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போதான் சுற்றி இருக்கிற சூழ்நிலையவோ பிரச்சனையோ இல்லை மனிதர்களுக்கோ விட்டு கொடுத்து போகலாமா இல்லை தட்டி கொடுத்து போகலாமா, அந்த நிலைமையை எப்படி சமாளிக்கிறதுங்கிற ஒரு தெளிவு நம்மளுக்கு இருக்கும், தன்னம்பிக்கை நம்மளுக்கு வரும். ஆதலால் நட்புக்களே, இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்போ அந்த பாத்திரத்துக்குள்ளேருந்து வெளியே குதிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நம்ம வாழ்க்கையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அருமையாய் வாழ்ந்துதான் பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.